நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கீழடி அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து அகழாய்வுக்கு உட்படுத்தப்படுறப்போ பாண்டிய அரசர்களுடைய நகர அமைப்பு எப்படி இருந்தது, பாண்டியர்களுடைய சங்ககால ஆட்சியின் கீழே மக்கள் எப்படி இருந்தாங்கன்ற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் சோழர்களுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருந்தாங்க, நகர அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சோழர்கள் ஆட்சி செய்த ஒரு இடத்த நம்ம தேர்வு செஞ்சு அதை அகழாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்படி நம்ம அகழாய்வு செய்யணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அதுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது சோழர்களுடைய பழைய தலைநகரங்களில் ஒன்று தான். இப்போ சோழர்களுடைய தலைநகரங்கள் அப்படின்னு நான் சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு ஒன்று கடலுக்குள்ளே போனால் பூம்புகார் நினைவுக்கு வரும், இல்லைன்னா பிற்கால சோழர்களுடைய தலைநகரான இன்னைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரமான தஞ்சாவூர் நினைவுக்கு வரும். இந்த பூம்புகாருக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் ஒரு ஊர் சங்க காலத்தில் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்குது. இன்னைக்கும் அந்த ஊர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஊராக இருக்குது. அது என்ன ஊர், அந்த ஊரை சோழர்கள் தங்களுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் காரணமாக இருந்தது. அது என்ன சம்பவம், அந்த சம்பவத்தை பற்றி இலக்கிய ஆதாரங்கள் என்ன சொல்லுது, அந்த சம்பவத்தை பற்றி சிற்ப ஆதாரங்கள் என்ன சொல்லுது, இதெல்லாம் விட முக்கியமாக சங்க காலத்தை சேர்ந்த ஒரு நாணயத்தில் அந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன நாணயம், அது என்ன சம்பவம், அது என்ன தலைநகரங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே அந்த இடத்துல அகழாய்வு நடத்தப்பட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். சோழர்கள் தங்களுடைய மிக முக்கியமான தலைநகரமான பூம்புகார் நகரத்தில் கடல் கோளில் இழக்கிறாங்க. இடந்த உடனே அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, என்னென்னா கடல் ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்களில் நம்ம இதற்கு மேலே ஆட்சி செய்ய வேணாம், ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு மதுரையை வந்து கடல் கொண்ட மாதிரி, நம்முடைய புகாரை கடல் கொண்ட மாதிரி அந்த நகரம் வந்து கடல் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாட்டினுடைய உட்பகுதியில் நம்மளுடைய அடுத்த தலைநகரத்தை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் சேனை படை பரிவாரங்களோட அவங்க நாட்டுக்குள்ளே உள்பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊரில் சோழர்களுடைய அரசனுடைய பட்டத்து யானை வர்றப்போ, அதாவது ராஜா உட்காந்துருக்கிறாரு, பட்டத்து யானை வந்துக்கிட்டு இருக்குன்றப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு கோழி, அதாவது ஒரு சேவக்கோழி அந்த பட்டத்து யானையை எதிர்த்து சண்டை போடுது. அந்த சண்டையில் அந்த சேவக்கோழி ஜெயிச்சிருது, பட்டத்து யானை தோத்துடுது. இதை பார்த்த உடனே அந்த அரசருக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாயிடுது. ஒரு கோழியால் ஒரு பட்டத்து யானையை கொல்ல முடியுது அப்படின்னா இந்த ஊர் எந்த அளவுக்கு வீரம் செறிந்த பூமியாக இருக்கணும், அதனால் இந்த ஊர் தான் என்னுடைய அடுத்த தலைநகரம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ அவர் வந்திருந்த ஊர் வந்து உறையூர் அப்படிங்கிற ஊர். இன்றைக்கி திருச்சிக்குள்ளே இருக்குது உறையூர். ஒரு காலத்தில் உறையூருங்கிறது திருச்சியோட ஒரு பெரிய மிக முக்கியமான ஊராக இருந்தது. இந்த உறையூருடைய இன்னொரு பேராக கோழியூர் அப்படிங்கிற பேரும் வந்தது. ஏன்னா வந்து ஒரு சேவக்கோழியால் தான் அந்த ஊர் வந்து தலைநகரமானது அப்படிங்கிறதுனால கோழியூர் அப்படிங்கிற பேரும் அதுக்கு இன்னொரு பேராக சங்க காலத்தில் வைக்கப்பட்டது. ஒரு சாதாரண கோழியால் தான் உறையூர் சோழர்களுடைய தலைநகரமானது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் கண்ணகியையும் கோவலனையும் கவுந்தி அடிகள் அழைச்சிட்டு போகிற இடங்களில் ஒன்றா இந்த உறையூர் இருக்குது. அப்போது உறையூரோட வரலாறை கவுந்தி அடிகள் மூலமாக இளங்கோவடிகள் பதிவு செஞ்சுருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் உறையூரை பற்றி சொல்கிறப்போ, முரம் செவி வாரணம் முன் சமம் முறுக்கிய புறம் சிறை வாரணம் புக்கண்ணன் புரிந்து அப்படின்னு இளங்கோவடிகள் எழுதுகிறாரு. இதில் வாரணம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது யானைக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை, கோழிக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. அப்போது வாரணம்ங்கிறது பொதுவான வார்த்தையாக இருக்கிறதுனால ரெண்டையும் வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக முரம் செவி வாரணம் அப்படின்னு ஒரு யானையை சொல்கிறார். அதாவது முரம் போன்ற செவி காது இருக்கக்கூடிய வாரணம் அப்படின்னு ஒரு யானையை சொல்கிறாரு. புறம் சிறை வாரணம், அதாவது வெளியில் ரக்கை இருக்கக்கூடிய வாரணம் அப்படின்னு ஒரு கோழியை சொல்கிறாரு. ஆக முரம் செவி வாரணமான யானைக்கு முன்பாக ஒரு கோழி, அதாவது புறம் சிறை வாரணம் சமம் உருக்கிய சண்டை போட்ட ஒரு மண் தான் இந்த உறையூர் அப்படின்ட்டு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளே சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரம் சொல்கிற இந்த வரலாற்றுக்கு இன்னொரு சான்றாக அதே உறையூரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி ஈஸ்வரர் காந்திமதி அம்மை கோயிலுடைய சிற்பங்கள் இருக்குது. அங்கே இருக்க ரெண்டு சிற்பங்களில் ஒரு சேவல் கோழியானது யானையோட சண்டை போடக்கூடிய காட்சி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய வரிகளாக இருக்கட்டும், தான் தோன்றி ஈஸ்வரம் கோயிலில் காணப்படக்கூடிய ரெண்டு சிற்பங்களாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே வலு சேர்க்கிற விதமாக இன்னொரு ஆதாரமும் இந்த உறையூர் பற்றி இருக்குது. அந்த ஆதாரம் என்னென்னா அது வந்து ஒரு சங்ககால காசு. இப்போ சங்ககால காசை பார்த்தீங்க அப்படின்னா அது சதுரமாக இருந்ததுன்னா அது கீமூவில் இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது வந்து வட்ட வடிவத்துக்கு வந்ததுன்னா கீபியில் இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த காசு வந்து சதுரமான காசு தான், அதனால் கீமுவை சேர்ந்தது. ஆரம்ப காலங்களில் சேர சோழ பாண்டியர்கள் கிட்ட அதிகமான உலோகங்கள்
நாணயங்கள் இல்ல. அதனால ரொம்ப மெல்லிசான நாணயங்களை தான் அச்சடிச்சாங்க. பின்னாடி தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கடினமான 8 கிராம் 9 கிராம் கரெல்லாம் அவங்களால நாணயங்களை அச்சிட முடிஞ்சது. இந்த நாணயம் பாத்தீங்கன்னா வெறும் 1 கிராம் எடை மட்டும் தான் கொண்டது. அப்ப இந்த நாணயத்தினுடைய எடையையும் வடிவமைப்பையும் வச்சு பார்க்கறப்போ இது கிமு 1 நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்த நாணயம் அப்படினு கருதப்படுது. இந்த நாணயத்துல உறையூர் பத்தி என்ன தகவல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு இந்த நாணயத்தோட ரெண்டு பகுதியில் என்னென்ன இருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த நாணயத்தோட முன்பகுதியில் சோழர்களின் சின்னமான புலி இருக்கு. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது இந்த நாணயத்தை அச்சிட காலத்தில், சோழர்கள் வந்து ரெண்டு பாண்டிய அரசர்களையும் ஜெயிச்சிருக்கணும். அதனால் அந்த புலியினுடைய கீழே ரெண்டு மீன்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. புலிக்கு மேலே ஒரு சர்க்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதே காலகட்டத்தில் அவங்க சேரர்களையும் ஜெயிச்சிருக்கணும். அதன் நினைவாக வந்து புலிக்கு முன்னாடி ஒரு வில்லும் பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன நாணயம், அதனால் கிடைக்கிற நாணயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறதில்ல. அதனால் ஒரு நாணயத்தில் என்னென்ன உருவங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. ரெண்டு மூணு நாணயங்களை ஒப்பாய்வு பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்குற இந்த நாணயத்தில் புலிக்கு முன்பகுதியில் வில்லு தெரியலை. ஆனால் இதே வகையை சேர்ந்த பிற நாணயங்களை நம்ம இது கூட வச்சு ஒப்பிட்டு பார்க்குறப்போ அந்த நாணயங்களில் வில்லு தெரியுது. அந்த அடிப்படையில் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா உருவங்களையும் நம்ம முழுமைப்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த நாணயத்தோட பின்பகுதியில் ஒரு வெண்கொற்ற குடை இருக்குது, ஒரு கோடாரி இருக்குது, ஒரு ஸ்வஸ்திகை இருக்குது, ஒரு கொடி இருக்குது, இப்படின்னு 4 சின்னங்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 சின்னங்களுக்கும் கீழே ஒரு யானை இருக்குது. ஒரு வலது பக்கம் பார்த்து நிற்கக்கூடிய ஒரு யானை இருக்குது. அந்த யானைக்கு எதிராக ஒரு கோழி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் அந்த கோழியை பார்த்திங்கன்னா அந்த கோழியினுடைய மூக்கு வந்து யானையோட நெத்திக்கிட்டக்க இருக்கும். அதுபடி சண்டை போடக்கூடிய ஒரு தோரணையில் ஒரு கோழியும் இருக்குது. இதுலேருந்து யானையும் கோழியும் சண்டை போடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த சங்ககால சோழர் காசினுடைய அமைப்பில் இருந்து கிமு 1 நூற்றாண்டிலேயே இந்த உறையூருடைய பெருமையை சொல்கிறதுக்காக சோழர்கள் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த நாணயம் மிக மிக முக்கியமான நாணயம். ஏன்னா சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவரைக்கும் பாண்டியர்களுடைய தமிழ் எழுத்து நாணயங்கள் கிடச்சிருக்குது. அதே மாதிரி சேரர்களுடைய தமிழ் எழுத்து நாணயங்கள் கிடச்சிருக்கு. அது மாதிரி அதினன் எதிரான் சேந்தன் மாதிரியான குறுநில மன்னர்கள் தமிழ் எழுத்துக்களோடு வெளியிட்ட நாணயங்கள் கூட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் சோழர்கள் எழுத்து பொறிப்போடு வெளியிட்ட நாணயம் எதுவுமே இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற சூழலில் சோழர்கள் தங்களுடைய தலைநகரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தமிழக நாணயவியல் வரலாறுலேயே ஒரு மிக முக்கியமான சான்றாதாரமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. உறையூரோட இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிகச்சிறந்த அணைக்கட்டு, முதல் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லணையை கட்டிய கரிகால சோழனால் பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்ட நகரம் அப்படின்னு நம்ம உறையூரை சொல்லலாம். பட்டினப்பாளை அப்படிங்கிற சங்ககால இலக்கியத்தில் புலவர் கடியலூர் ருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி பிறங்கு நிலை மாடத்து உரந்தை போக்கி கோயிலோடு குடிநீரி வாயிலோடு புழையமைத்து ஞாயிற்றுதோறும் புதைநீரி அப்படின்னு இந்த உறையூரோட பெருமையை சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, காடுகளை வெட்டி நாடாக மாற்றி குளங்களை தோண்டி பல்வேறு வளங்களையும் பெருகச் செய்து பெரிய மடங்களை கொண்ட உறையூர் நகரத்தை விரிவுபடுத்தி அரண்மனைகளுடன் குடிகளை நிறுவியவன் கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தமாக இருக்குது. இந்த பாடலிலிருந்து கல்லணையை கட்டிய கரிகாலனால் பெரிய அளவில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளப்பட்ட ஒரு நகரம் தான் உறையூர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கிமு 3 அல்லது அதற்கு முன்பில் இருந்தே உறையூரில் நிறைய கட்டுமானங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருத முடியுது. இன்னொரு பக்கம் சங்ககால இலக்கியத்தை சேர்ந்த புலவர்கள் பலரும் கூட உறையூரை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. உறையூர் இளம்பொன் வாணிகனார், உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார், உறையூர் மருத்துவன் தாமோ தரனார், உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார், உறையூர் முதுகூத்தனார் அப்படிங்கிறவங்க எல்லாமே உறையூரில் இருந்து அந்த புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ உறையூர் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஊர் ஒரு கோழியால் எப்படி சோழர்களுடைய தலைநகரமாக ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வரலாறு கேட்குற எல்லாருக்குமே ரெண்டு சந்தேகங்கள் வந்து இயல்பாகவே வரும். முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த சோழர்களுடைய பட்டத்து யானை கூட சண்டை போட்டது ஒரு சேவக்கோழி, ஆனால் வந்து நீங்கள் வந்து கோழி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. கோழின்னா பொதுவாக பெட்ட கோழி தான் குறிக்கும். அப்போ கோழியூர்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சேவலூர் அப்படின்னு தானே வச்சுருக்கணும், அதுதான முறை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இது ஒன்று. ரெண்டாவதா, அது வந்து ஒரு பட்டத்து யானை, ஒரு பெரிய யானை. ஏன்னா ராஜா வந்து ஒரு பட்டத்து யானையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா இருக்கிறதுலேயே வலிமையான யானையை தான் தேர்ந்தெடுப்பாரு. ஒரு பட்டத்து யானையை ஒரு சாதாரண ஒரு சேவக்கோழியால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்வி தான் பெரும்பாலான மக்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல் கேள்வியோட பதிலாக பார்ப்போம். இப்போ கோழிங்கிற வார்த்தை இன்றைக்கி பெட்டை கோழியை மட்டும் குறிக்கக்கூடியதாக இருக்குது.
இப்போ வந்து ஆண் கோழியை நம்ம சேவல்னு குறிக்கிறோம், அது இப்போ இருக்க முறை. ஆனால் சங்க காலத்தில் பார்த்தா கோழிங்கிறது ரெண்டு பாலுக்கும் பொதுவான பேராக தான் இருந்தது. ஆண் கோழியை சேவல் கோழி அப்படின்னும் பெண் கோழியை பெட்டை கோழி அப்படின்னு அழைக்கக்கூடிய முறை தான் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி கூட நம்ம கோழி கூவுது அப்படின்னு சொன்னால் அது இலக்கணப்படி சரிதான், தப்பு கிடையாது. ஏன்னா கோழிங்கிறது சேவலுக்கும் பொருந்தக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் அது சரியானதாக தான் இருக்குது. அப்போ வந்து கோழியூர் அப்படின்னு சேவல் சண்டை போட்டதால் வந்து ஊருக்கு வச்சது இலக்கணப்படி சரிதான். ரெண்டாவது விஷயம், ஒரு சேவல் கோழியால் ஒரு யானையை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ எந்த இடத்துல தாக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த கோயில் சிற்பங்களில் பார்த்தாலும் சரி, இந்த நாணயத்தில் பார்த்தாலும் சரி, ரெண்டுலேயுமே அந்த சேவல் கோழி அந்த யானையினுடைய நெற்றி புட்டில் தான் தாக்கும். யானையோட உடம்புலேயே ரொம்ப பலவீனமான பகுதி எது அப்படின்னு பார்க்க போனால் இந்த முன்னத்தி தான். இது வந்து நுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. யானையினுடைய நுதல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பூ நுதல் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் இருந்தது. இன்றைக்கும் யானைக்கு வந்து நெற்றியில் பெரிய பட்டை கட்டி கூட்டு போகிறது எதுக்கு அப்படின்னா, அந்த நெத்தி பூட்டில் யாரும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்தினால தான். இந்த நெற்றி பூட்டில் யானையை தாக்கினா அந்த யானை உடனே வீழ்ந்துரும் அப்படிங்கிற விஷயத்த சங்க இலக்கியங்களில் பல பாடல்கள் பதிவு பண்ணுது. உதாரணமாக கலித்தொகைகளுடைய 134வது பாட்டு, கொல் யானை அணிநுதல் அழுத்திய ஆலி போல் அப்படின்னு இதை பதிவு பண்ணுது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான களவழி 40 அப்படிங்கிற நூலில் வர்ற 31வது பாடல், ஓடா மரவர் எரிய முதல் பிளந்த கோடு ஏந்து கொள் கழிற்றின் அப்படின்னு இதை பதிவு பண்ணுது. ஆக உண்மையிலேயே வந்து ஒரு கோழியால் யானையினுடைய நெட்டி போட்டில் தாக்கி அதை கொல்ல முடியும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமானது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணிட்டோம். சங்ககால சோழர்களின் தலைநகரமாக இருந்த உறையூர் பற்றி இப்போ இந்த தருணத்தில் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஊரில் ஒரு விரிவான அகழாய்வு நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான். உறையூரில் இதுவரைக்கும் அகழாய்வே நடத்தப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. கடந்த 1965வது ஆண்டில் ஆரம்பித்து 1969வது ஆண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு உறையூரில் ஒரு பெரிய அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது சென்னை பல்கலைக்கழகத்துக்காக. அந்த அகழாய்வினுடைய முடிவில் இன்றைக்கி கீழடியில் கிடைக்கிற மாதிரி கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைச்சது, தமிழில் எழுத்திருக்கக்கூடிய பானை ஓடுகளும் ஆய்வாளர்களுக்கு கிடைச்சது. இன்றைக்கி கீழடியில் 6 கட்ட அகழாய்வுன்ற அளவுக்கு ஒரு பெரிய அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு பாண்டியர்களுடைய தலைநகரம், பாண்டியர்கள் காலத்து மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு நிகராக இன்னும் பெரிய அளவில் இந்த உறையூரில் ஒரு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டால் சங்ககால சோழர் காலத்தில் என்ன மாதிரியான கட்டுமானங்கள் இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கீழடிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அகழாய்வு எல்லாமே பழைய மதுரையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பழைய மதுரையை விடவும் மிகப்பெரிய கட்டுமானங்கள், மிக முக்கியமான கட்டுமானங்கள் இருந்த இடம் அப்படின்ட்டு நம்ம உறையூரை சொல்லலாம். ஏன்னா கல்லணை கட்டிய கரிகால் சோழனால் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு நகரம் தான் உறையூர். அப்படிப்பட்ட உறையூர் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது சங்க காலத்தில் சோழர்கள் தலைநகரமாக இருந்ததுன்றது நமக்கு தெரியும். இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அளவில் அங்கே அகழாய்வு மேற்கொள்ளப்படலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அங்கு ஒரு பெரிய அகழாய்வு மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக தமிழர்கள் எல்லாரும், மிக குறிப்பாக வந்து சோழ நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாரும் பெரிய அளவில் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கமாக இருக்குது. சங்க காலத்தில் ஒரு கோழியினால் ஒரு ஊர் வந்து சோழருடைய தலைநகரமாக ஆச்சு. அந்த ஊர் தமிழக மக்களால் அதனுடைய பெருமையை மீண்டும் நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம், தமிழன் விழுந்தால் முட்டுக் கொடுப்போம், தமிழக பண்பாட்டையும் தமிழக வரலாறையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.